ஹாய் டிஎன்பிஎஸ்சி படிஸ், நம்ம ஏற்கனவே கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியங்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதில் மூணு பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். தமிழில் வந்த என்ன இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம பிற நாட்டில் பிற மொழி இலக்கியங்கள் பற்றி பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பிற நாட்டு இலக்கியங்கள், ஃபாரினர்ஸோட நோட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொல்காப்பியத்தை பற்றி சொன்னேன், பதினெண் கீழ் மேல் கணக்கு சொன்னேன், பதினெண் கீழ் கணக்கு, அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள், ஃபைவ் கிரேட் எபிக்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பிற மொழி இலக்கியங்கள், அதர் லாங்குவேஜில் என்னென்ன நமக்கு லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத்த விலாச பிரகசனம், அதை பற்றி நம்ம பார்த்தோம். மதுரா விஜயம், அதுக்கப்புறம் இண்டிகா, அது எல்லாமே நம்ம நிறைய விஷயங்கள், அர்த்தசாஸ்திரா, இது எல்லாமே நம்ம வந்து பிற மொழி இலக்கியங்கள் அதர் லாங்குவேஜ் சோர்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா ஃபாரினர்ஸோட நோட்ஸ், ரோமன்ஸோட நோட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்குறோம். பார்க்கும்போது தாலமியாக இருக்கட்டும், மார்க்கோபோலோவாக இருக்கட்டும், பில்லினி, அதுக்கப்புறம் ரோமன்ஸோட நிறைய ட்ராவலர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அங்கே என்னெல்லாம் ஹிப்பல்ஸை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அர்த்தசாஸ்திராவை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபோ, இந்த மாதிரி நிறைய ட்ராவலர்ஸ் வந்து என்னென்ன நோட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். கிரேக்கோட டாக்குமெண்ட் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. பியூட்டிங்கேரியன் டேபிள், ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் டேபிள், அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். வியன்னா பேப்பர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட். இதை வந்து நம்ம டீட்டெயிலில் பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், காப்பர் பிளேட்ஸ், இது மூணையுமே நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள், கல்வெட்டுகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு கற்களில் வந்து செதுக்கியிருப்பாங்க ஒரு லெட்டர்ஸ், என்ன அவங்க வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து அவங்கள வந்து கற்களில் வந்து செதுக்கியிருப்பாங்க, அதுதான் வந்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எந்த பீரியட்லேருந்து நமக்கு வந்து ஆரம்பம் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொது ஆண்டு முன், அதாவது பிசிஇ 200லேருந்து நமக்கு வந்து இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்மளோட வரலாறு ஹிஸ்ட்ரிலாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த கல்வெட்டில் வேற என்னென்ன, இன்ஸ்கிரிப்ஷன்ல வேற என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள முன்னால மக்கள் வந்து நிறைய டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய லேண்ட் டொனேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரி நிறைய என்னென்ன அவங்க லேண்ட் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க, இது எல்லா விஷயங்களையுமே அந்த கல்வெட்டில் வந்து பொறிச்சிருப்பாங்க. ஒரு வரலாறு எழுதுறதுக்கு, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டை பற்றியோ வேற எதை பற்றியுமே எழுதுறதுக்கு இந்த கல்வெட்டுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சான்றுகளாக, முக்கியமான ஒரு எவிடன்ஸாக நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது மூணு டைப்பாக வந்து அவங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று தமிழ் பிராமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பீரியடில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப முன்னால் சங்க காலங்கள்லேயே வந்து இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அசோகன், இது செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, கிரந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிடிவேல் பீரியடு, இடைக்காலம், அதில் தான் வந்து இந்த கிரந்தம் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, மெடிவல் பீரியட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பிற்காலங்கள்லையும் லேட்டர் பீரியட்லையும் இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, வட்டெழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. இது மூணுமே ஒவ்வொரு பிரிவாக ஒவ்வொரு காலங்கள்லையும் பயன்படுத்தியிருக்கிற ஒரு வரி வடிவம், அதாவது ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தமிழ் பிராமி ஸ்கிரிப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னா, தமிழகத்தில் வந்து பயன்படுத்தியிருக்க, தென் தமிழகத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிற பொதுவான ஒரு வரி வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் பிராமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் பிராமி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து என்ன பீரியடில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்குனால, இதுதான் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனோட ஒரு அந்த லெட்டர் வந்து இதை மாதிரி தான் வந்து முன்னால் எழுதியிருக்கிறாங்க. அதோட ஒரு சாம்பிள் பேஜ் தான் நான் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க. ஓகே, இது என்ன பீரியட்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, 300 BCE, அதுல இருந்து 300 BC, அதாவது பொது ஆண்டு முன் 300லிருந்து, பொது ஆண்டு முன் 300லிருந்து பொது ஆண்டு 300 வரை, இந்த பீரியட்ல தான் தமிழ் பிராமி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ் பிராமி வரி வடிவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, எந்த இடங்கள்லாம் இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய குகை வாழிடங்கள், முன்னால வந்து சமணத் துறவிகள் நிறைய இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன வீடா இருந்தது அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அங்க இருக்கிற குகையிலையோ இல்லைன்னா பாறைகள்லையோ ராக்லையோ
அங்கதான் அவங்க வந்து தங்கி இருந்திருக்காங்க. ஃபுல் அங்க இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அந்த பாறைகள்ல வந்து எழுதி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இது எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா, தமிழ்நாட்டுல 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ அது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இப்போ ஒவ்வொரு முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது இந்தந்த இடங்கள்ல தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. இதுல வந்து கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொடுங்கை அல்லது வாரி, கொடுங்கை வாரி அப்படின்னு சொல்றாங்க. கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னா என்னன்னா, ஒரு வந்து மழை தண்ணி வழிஞ்சிட்டு வருது, மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தண்ணி வந்து வழிஞ்சு போறதுக்காக, வெளியில போறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு ஏரி, ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கொடுங்கை அல்லது பாரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே அவங்க படுத்திருப்பாங்கல்ல அந்த அந்த பகுதிகளிலே தான் அதை வந்து செதுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கும்போது இது எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 30க்கு மேல இடங்கள்ல கிடைச்சிருக்கு நம்ம பாக்குறோம். அப்போ முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, தமிழ் பிராமி எங்கெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம்னா, மாங்குளம் அப்படிங்கிற இடத்துல வந்து அது இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அரச்சலூர் அப்படிங்கிற இடத்துலயும் இது கிடைச்சிருக்கு. மதுரை பகுதிகள்லையும், பொதுவா சமணர்கள் வந்து மதுரை சுத்தி ஏரியால நிறைய வாழ்ந்திருக்காங்க, நிறைய அவங்களோட படுக்கைகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து முன்னால கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப மதுரை பகுதிகளில் வந்து அவங்க வாழ்ந்ததுக்கான சான்று என்னன்னா, மதுரை முத்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. கொங்கர் புளியங்குளம், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல நிறைய இந்த சோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது போக வெளியில இருந்தும் நிறைய வந்து எடுத்துக்கிறதுனால இந்த கொங்கர் புளியங்குளம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்லயுமே வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்து ஜம்பை அப்படிங்கிற இடத்துலையும் நமக்கு இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. புகழூர் பகுதிகளிலையும் நமக்கு கிடைச்சிருக்கு. திருக்கழுங்குன்றம்லையும் நமக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. ஆனைமலை, இது வந்து கோயம்புத்தூர் ரீஜியன்ல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஆனைமலை. அந்த பகுதிகளிலையுமே நமக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கீழக்குயில்குடி அப்படிங்கிற பகுதியிலையும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் பயன்படுத்தி இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் திரும்ப பார்த்தோம்னா, மாங்குளத்துல கிடைச்சிருக்கு, அரச்சலூர், மதுரை, முத்துப்பட்டி, கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, புகழூர், திருக்கழுக்குன்றம், ஆனைமலை, கீழக்குயில்குடி, இந்த பகுதிகள் எல்லாமே தமிழ் பிராமி வரி வடிவத்துல நமக்கு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன், காலத்துக்கு முந்தையது, முற்காலத்துல கிடைச்ச நம்ம கல்வெட்டுகள் முற்காலத்திலேயே வந்து பயன்படுத்தி இருக்கோம். அது எல்லாமே தமிழ் பிராமியில தான் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்ல வந்திருக்க முதல் வரி வடிவமும் தமிழ் பிராமி தான். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டுகள். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, இது வந்து இப்போ இந்தியாவில் மட்டுமே கிடையாது, ஃபாரின் வெளிநாட்டுலையுமே வந்து நிறைய இடங்கள்ல இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்லேயே வந்து நமக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா, எஜிப்துல வெரேனிகே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பானை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்டோட அந்த பானையில வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து பொறிச்சிருக்காங்க. அதையுமே நம்ம இதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா, எஜிப்து வெரேனிகே அப்படிங்கிற இடத்துலையும். அதுதான் நீங்க இப்ப பாக்குறது, வெரேனிகே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இது காமிச்சு தெரியுது. செராமிக் ஜார் அதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குசேர் அல் காதீம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துலையும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓமன்ல வந்து கோர் ரோரி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். எஜிப்ட்ல பெரேனிகே, குசேர் அல் காதீம் அப்படிங்கிற இடத்துலையும், ஓமன்ல வந்து கோர் ரோரி அப்படிங்கிற இடத்துலையும் இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது அந்த பாட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இந்த பிக்சரில் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட், இது வந்து தமிழ் இந்த இதுலலாம் பிராகிருதமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் அப்படிங்கிற இந்த ரெண்டு லெட்டருமே யூஸ் பண்ணி தான் இந்த தமிழ் பிராமின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் சவுத் இந்தியாவில் தானே, தமிழ்நாட்டில் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் அசோகன் பிராமி அப்படின்னு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அங்க வந்து பிராகிருதம் அப்படிங்கிற பிராகிருதம் ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிராகிருதத்துல வந்து அந்த லெட்டரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து தமிழ் பிராமின்னு சொல்றாங்க, இன்னொன்னு அசோகன் பிராமி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ தமிழ்லையும் இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட், அந்த லெட்டர்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும், பிராகிருதத்துலயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிராகிருதம் நமக்கு வந்து தெரிஞ்சதுதான், மௌரியன் பீரியட்ல பயன்படுத்திருக்கிற ஒரு மக்கள் பயன்படுத்திருக்கிற ஒரு லோக்கல் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தோம்னா பிராகிருதம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான்.
இது வந்து பெரேனிக்கை அப்படின்னு பார்க்கும்போது, பெரேனிக்கை இது குசே அல் காதின், இது கோர் கோர் கோரி அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருக்க தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் பயன்படுத்திருக்க ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் சாதனம் சான்றுகள் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிடிவல் பீரியட்ல வந்து எந்த மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். மிடிவல் பீரியட்ல வந்து நான் சொன்ன மாதிரி கிரந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து இங்க பயன்படுத்திருக்காங்க. கிரந்தம் அப்படிங்கிறது வந்து கிரந்தம் இது வந்து மெடிவல் பீரியட்ல பயன்படுத்திருக்க ஒரு ஸ்கிரிப்ட். இது எந்த பீரியட்ல வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செவன்த்ல இருந்து நைன்த் செஞ்சுரி வரைய இந்த மெடிவல் இந்த கிரந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியால அதாவது வட இந்தியால வந்து இந்த ஸ்கிரிப்ட வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே இது தமிழ்நாட்டில் வட தமிழ்நாடு நார்த் தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த கிரந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பல்லவர்கள் வந்து அதிகமாக இந்த கிரந்தம் அப்படிங்கிற ஒரு வரி வடிவத்தை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா பல்லவர்கள் எப்போ வந்தாங்க, செவன்த் செஞ்சுரியிலிருந்து தான் அவங்களோட வந்து ஆட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பல்லவர்கள் அதிகமாக பயன்படுத்திருக்க என்ன ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம்னா பல்லவ கிரந்தம். அந்த நேமை வந்து பல்லவர்கள் பயன்படுத்திருக்கிறதுனால பல்லவ கிரந்தம் அப்படின்னு வந்து இதை சொல்றோம். பல்லவ கிரந்தம் அவங்க அதிக அளவில் இந்த இதை பயன்படுத்திருக்கிறதுனால பல்லவ கிரந்தம் அப்படின்னு வந்து இதை நம்ம சொல்றோம். இதுதான் பல்லவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட், மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடம் வந்து பல்லவர்களோட ஒரு இடம் தான். அவங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே மண்டகப்பட்டு ஏரியாவில் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. அவங்க பயன்படுத்திருக்க இந்த ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க, கிரந்தா ஸ்கிரிப்ட் இன் பன் மண்டகப்பட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களோட வரி வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். செவன்த் செஞ்சுரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற கிரந்தா ஸ்கிரிப்டில் இருக்கு மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுல இந்த மாதிரியான வரி வடிவத்துல தான் வந்து அவங்க வந்து அவங்களோட கல்வெட்டுகளை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எந்தெந்த ஏரியால வந்து இது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்னென்ன இடங்கள்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வளவு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மண்டகப்பட்டு, இப்ப நீங்க இதுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு அந்த அதுதான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்துக்கோங்க அதேதான். அதே மாதிரி மகேந்திரவாடி, மகேந்திரவாடி எந்த பீரியட்ல வந்திருக்கு, பல்லவர்களோட காலத்துல வந்திருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அழகர் மலை, அழகர் மலையில கிடைச்சிருக்கு. மாமண்டூர் அப்படிங்கிற இடத்துலயும் கிடைச்சிருக்கு. உத்திரமேரூர், உத்திரமேரூர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். பல்லாவரம், பல்லாவரம் பகுதிகளையும் நமக்கு கிரந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரந்தம் ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வல்லம் அப்படிங்கிற பகுதிகளையும் கிடைச்சிருக்கு. அப்போ கீழவளவு எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, கீழவளவு, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, அழகர் மலை, மாமண்டூர், உத்திரமேரூர், பல்லாவரம், வல்லம் இந்த பகுதிகள்லாம் கிரந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டில் உள்ள இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் கிடைச்சிருக்கு, பொருட்களும் நிறைய வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து பல்லவர்கள் காலத்தில் பயன்படுத்திருக்கிறதுனால பல்லவ கிரந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. செவன்த்லேருந்து நைன்த் செஞ்சுரி வரைய இந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பீரியட்லன்னு பார்த்தோம்னா, மெடிவல் பீரியட்ல அதாவது இடைக்காலத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, பார்க்கணும்னா மிடிவல் பீரியட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பின் பிற்காலத்திலையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா வட்டெழுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஷேப் வந்து ரவுண்டா இருக்கிறதுனால, ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறதுனால இது வந்து வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. இது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா மிடிவல் பீரியடு, லேட்டர் பீரியடு. வட்டெழுத்துனா வட்டெழுத்து. இது எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்து அதிக அளவில் வட்டெழுத்து அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வேற என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டட் ஸ்கிரிப்ட் அதாவது வட்டெழுத்து அப்படிங்கிறது ரவுண்டட் ஸ்கிரிப்ட், வட்ட வடிவம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்றாங்க. நார்தன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வரி வடிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிசல்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னு. இதுக்கு பல பேர் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. வட்டெழுத்துக்கு மூணு விதமா சொல்றாங்க, ரவுண்டர், நார்தன், சிசல்ட். மூணுமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா வட்டெழுத்தை தான், அதை வேற வேறு விதமா வேற வேறு பெயர்கள்ல வந்து அவங்க சொல்றாங்க. இது வேற எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூலாங்குறிச்சி, பூலாங்குறிச்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த கல்வெட்டு வந்து ரொம்ப சிறப்பா முக்கியமான ஒரு கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டு தான்.
அதுதான் நம்ம வட்டலத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பூலாங்குறிச்சி. ஓகே, பூலாங்குறிச்சி அப்படின்னா இந்த பகுதிகளையும் இந்த வட்டலத்து சம்பந்தமான சில கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதோட பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா மெடிவல் பீரியட், லேட்டர் பீரியட், இடைக்காலம், பிற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இடை பிற்காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன இந்த பகுதிகளில் கிடைச்சிருக்கு, சவுத் இந்தியால தென்னிந்திய பகுதிகளில் வந்து அதிக அளவில் வட்டெழுத்து வரி வடிவத்தில் வட்டெழுத்து ஸ்கிரிப்டில் நமக்கு நிறைய கல்வெட்டுகளாக இருக்கட்டும் பொருட்களாகவும் நிறைய நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு போக வேற என்னென்ன பேர்ல சொல்றாங்கன்னா ரவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க, நார்தன் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க, சிசல்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியால கிடைச்சிருக்கு, பூலாங்குறிச்சி அப்படிங்கிற பகுதிகளில் வந்து இந்த வட்டெழுத்து அப்படிங்கிற இது வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்துக்கோம்னா என்னென்ன ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம கல்வெட்டுகள் வந்து பயன்படுத்திக்காங்கன்னு பார்த்தோம். என்ன பிராமி ஸ்கிரிப்ட்ல பயன்படுத்திருக்காங்க, கிரந்தம் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட்ல பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்தோம்னா தமிழ் வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட்லையுமே வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப பார்க்க போறது பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன். இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்கிரிப்ட் பார்த்துருக்கோம், என்ன பயன்படுத்திருக்காங்கன்னு பாக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு கல்வெட்டுகளும் எப்போ எப்போ பயன்படுத்திருக்காங்க, எந்த ஆட்சியாளர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்தி என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கு, இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பூலாங்குறிச்சி. பூலாங்குறிச்சி பூலாங்குறிச்சி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஒரு பாட்ல வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த எழுதியிருக்காங்க. பூலாங்குறிச்சி பகுதியில் கிடைச்சிருக்கிற ஒரு ஒரு பாட்டு, ஒரு பானை தான் இது. அதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வட்டெழுத்துகள்ல வந்து அவங்க அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காங்க பாருங்க. அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பூலாங்குறிச்சி பகுதிகளில் வந்து எடுத்த ஒரு பானை தான் இது. இது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் நூற்றாண்டு, ஃபிஃப்த் செஞ்சுரியில வந்து கிடைச்சிருக்கிற ஒரு இது கல்வெட்டு எதுன்னு பார்த்தோம்னா பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மாவட்டத்துல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை, சிவகங்கை மாவட்டத்துல கிடைச்சிருக்கிற ஒரு கல்வெட்டு பூலாங்குறிச்சி. அதுக்கப்புறம் இதுல ஒரு ரெண்டு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா கூற்றன் சேந்தன். கூற்றன் சேந்தன் இது ரெண்டுமே ரெண்டு அரசர்களோட நேம் தான் வந்து கூற்றன் சேந்தன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த ரெண்டு அரசர்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அதை பத்தியுமே அதுல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு நிறைய கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவங்க. இவங்க கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா மாங்குளம் குகை கல்வெட்டு. மாங்குளம் குகை கல்வெட்டு, மாங்குளம் குகை கல்வெட்டை வந்து கண்டுபிடி யார் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த காலத்துல உள்ள மன்னரை பத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய அரசு அரசர் நெடுஞ்செழியனை பத்தியதுதான் வந்து என்ன கல்வெட்டுனா மாங்குளம் குகை கல்வெட்டு. அப்ப பாண்டிய மன்னன் நமக்கே தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த கல்வெட்டு எப்ப யாரை பற்றியதா இருக்கட்டும், பாண்டிய அரசர்களோடது, பாண்டிய கிங்டத்தை பத்தி உள்ள கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லுவாங்க. அந்த அரசரை பத்தியும் அந்த பாண்டிய அரசை பத்தியும் பாண்டிய மக்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாங்குளம் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புகழூர், புகழூர் கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது என்ன மாவட்டத்துல கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கிறது புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து யாரை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேர மன்னர்கள், சேர டைனஸ்டியில் இருக்கிற அரசரை பத்தியும் அந்த சேர மக்கள் பத்தியும், சேர மன்னரை பற்றியும் பற்றிய தகவலை வந்து நமக்கு என்ன இன்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ இவங்க வெளியிட்டிருக்கிற ரெண்டு முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் யாரு வெளியிட்டிருக்கிறதுனா ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வெளியிட்டிருக்கிற கண்டுபிடிச்சிருக்கிற ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா மாங்குளம் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், மாங்குளம் குகை கல்வெட்டு. அது வெளியிட்டிருக்க அரசர் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய அரசை பற்றியும் பாண்டிய மக்கள் அங்க வாழ்ந்த மக்களை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாங்குளம் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்க
செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன். புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்னா கரூர் மாவட்டத்தில், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்குது. இது ரொம்ப மிக அரிய தகவல்கள், சேர மன்னர்களோட மிகச்சிறந்த தகவல்கள் எல்லாமே புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும் போது சம்பை இன்ஸ்கிரிப்ஷன். சம்பை இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதியமான் சம்பை, சம்பை கல்வெட்டு அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதியமான் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குறுநில மன்னர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் வந்து தென்மே தமிழகத்துல வந்து ஒரு குறு நிலத்தை வந்து ஆட்சி பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவர் வந்து சமயப்புறை, அதாவது ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ஆஃப் அதியமான், அந்த கல்வெட்டு எதை சொல்லுதுன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ஆஃப் அதியமான், சமய பொறை. அதியமானோட சமய பொறை பத்தி சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா சம்பை கல்வெட்டு, சம்பை இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன். அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிர்னார் கல், அசோகரை பத்தி சொல்ற இன்ஸ்கிரிப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிர்னார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிர்னார், கிர்னார். இது வந்து அசோகரை பற்றியும், அசோகரை பத்தி சொல்ற இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா கிர்னார். இது வந்து எந்த பீரியட்ல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம், பீரியட்ல உள்ளதுன்னு பார்த்தோம்னா 3-4 ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 3-4, 3rd to 4th century BC. இப்போ கிடைச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கிர்னார் அப்படிங்கிற கல்வெட்டு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அசோகரோடது அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் அசோகரோட கல்வெட்டுல வந்து சேரர்களை பற்றியும் சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் அதிக அளவுல இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு அந்த தகவல்களை வந்து கொடுக்குது. அடுத்து பார்க்கும்போது உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். உத்திரமேரூர், உத்திரமேரூர்னா நமக்கு தெரியாதது யாருக்குமே தெரியாம இருக்காது. அவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா உத்திரமேரூர் அப்படிங்கிறது. ஏன்னா அதிக எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம் உத்திரமேரூர் பத்தி. அவங்க அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த ஆட்சியாளர் கொடுத்துருக்காங்க, எந்த கிங்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோழா டைனஸ்டி, சோழர்களோட முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா உத்திரமேரூர். இதுதான் அந்த இன்ஸ்கிரிப்ஷன், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு பிக்சர், அவங்க கொடுத்துருக்க ஒரு பிக்சர் தான் வந்து நீங்க இப்ப பாக்குறீங்க. உத்திரமேரூர் கல்வெட்டுகளோட ஒரு பிக்சர் தான் நீங்க பாக்குறீங்க. இது வந்து எந்த பீரியடு, நான் இப்ப சொன்ன மாதிரி சோழர்களோட பீரியட்ல கிடைச்சிருக்கதான் வந்து உத்திரமேரூர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து எந்த அரசரை பத்தி, யார் வந்து இதை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பராந்தக சோழன் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாம் பராந்தக சோழன் அவர் தான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து வெளியே விட்டுருக்கிறாரு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குடவோலை முறை, குடவோலை முறை அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து அவங்க சொல்றாங்க. குடவோலை முறைனா என்ன, அப்போ வந்து இப்போ வந்து நிறைய எலெக்ஷன் நடக்குது, அப்போ நிறைய வந்து மக்கள் ஓட் பண்ணிட்டு தான் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது, கேண்டிடேட் யாருன்னு செலக்ட் பண்றாங்க. அப்போ அப்போ எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பானை இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், அதுல வந்து ஒரு ஸ்லிப்ல வந்து எழுதி போட்டுருவாங்க, நேம் வந்து எழுதி போட்டுருவாங்க. அதுல வந்து யாராவது சின்ன குழந்தைய கூப்பிட்டு அதுல இருந்து ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை மாதிரிதான் அப்போ இருக்கிற தலைவர்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் குடவோலை முறை அப்படின்னு வந்து சொல்றோம். இதே மாதிரி பிரம்மதெய்யம் அப்படிங்கிற ஒரு வேர்டையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரம்மதெய்யம், பிரம்மதெய்யம்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிராமணர்களுக்கு வந்து கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள், அதாவது பிராமின்ஸுக்கு வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்கல்ல லேண்டு, அதை பத்தி சொல்றது எதுன்னா பிரம்மதெய்யம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இதை பத்தியுமே அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல வந்து அவங்க வந்து விரிவா வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து எதுல இருந்தா உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்போ ஆட்சியாளர் யாரை பற்றியது இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா சோழர்களை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது சோழர்களோட காலத்துல உள்ளதுதான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா முதலாம் பராந்தக சோழன், பராந்தக சோழனை பற்றிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பராந்தக சோழன் வெளியிட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் அப்படிங்கிறது. இதுல ரெண்டு முக்கியமான தகவல் என்னன்னா குடவோலை முறையை பற்றி சொல்லியிருக்காங்க, பிரம்மதெய்யம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க. குடவோலை முறைனா அந்த தலைவர்களை பற்றி தேர்ந்தெடுக்கிறதும், பிரம்மதெய்யம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு பிராமின்ஸ்க்கு டொனேட் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு லேண்டு, அதை பத்தியும் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மதெய்யம் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா காமப்புள்ளூர் இன்ஸ்கிரிப்ஷன், காம புள்ளூர் கல்வெட்டு, காமப்புள்ளூர் கல்வெட்டு. இதுல பார்க்கும்போது எந்த பீரியடை சேர்ந்ததுன்னா இதுவும் சோழா டைனஸ்டியை வந்து சார்ந்ததுதான் இந்த காமப்புள்ளூர் இன்ஸ்கிரிப்ஷன். எந்த சோழ, பராந்தக சோழன் தான் காமப்புள்ளூர் அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்க்கும்போது திருமுக்கூடல் இன்ஸ்கிரிப்ஷன். திருமுக்கூடல் இது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது யார் வெளியிட்டிருக்கிறாங்க, எந்த அரசர் வெளியிட்டிருக்கிறாங்க, எந்த டைனஸ்டியை வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது திருமுக்கூடல் இன்ஸ்கிரிப்ஷன் இதுவும் சோழா டைனஸ்டியை வந்து சேர்ந்தது தான். அப்போ காமப்புள்ளூர் சோழா டைனஸ்டி, திருமுக்கூடல் வந்து சோழா டைனஸ்டி, உத்தரமேரு சோழா டைனஸ்டி, இன்னும் நிறைய கல்வெட்டுகள் வந்து சோழா டைனஸ்டியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாமே எந்தெந்த பீரியடில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். எந்த அரசர் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாரு, வீர ராஜேந்திரா, வீர ராஜேந்திர சோழா அவர் தான் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்கிறார். வீர ராஜேந்திர சோழன், வீர ராஜேந்திரன் தான் இதை வெளியிட்டிருக்கிறாரு. அப்ப காமப்புள்ளூர் அப்படிங்கிறது சோழா டைனஸ்டியில வந்தது, பராந்தக சோழா வந்து வெளியிட்டிருக்கிறாரு. திருமுக்கூடல் அப்படிங்கிறது சோழா டைனஸ்டியை சேர்ந்தது தான், சோழ அரசரை வந்து அரசாங்க அரசை வந்து சேர்ந்தது தான் வீர ராஜேந்திரன் வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து பார்க்கும்போது இது எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து கோவில் நிர்வாகத்துக்கு கீழே தான் இருந்தது அப்படிங்கிறத இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன எக்ஸ்பிளைன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸ் வேர் அண்டர் டெம்பிள், அதுதான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து சொல்ற ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்க்கும்போது செகண்ட் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா, அசோகரோட இரண்டாம் பாறை கல்வெட்டு, இரண்டாம் பாறை கல்வெட்டு. இரண்டாம் பாறை கல்வெட்டு இதுல வந்து சத்தியபுத்ரா அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா சத்தியபுத்ரா அப்படிங்கிறது வந்து அதிகமான வந்து சொல்றதா வந்து சத்தியபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சவுத் இந்தியால வந்து ரூல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ சவுத் இந்தியாவோட அதிகமான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அசோகா அப்படிங்கிறத இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சத்தியபுத்ரா அப்படிங்கிறது கிங் யாருன்னா அதியமானதான் சத்தியபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவை ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா அதியமான் ரூல் பண்ணியிருக்கிறார் முன்னால. அப்போ சவுத் இந்தியாவோட அதியமான் யாருன்னு பார்த்தோம்னா அசோகா அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுன்னா செகண்ட் டிராப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா, இது வந்து அதியமான் சத்தியபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திராவிடியன் கிங்ஸ், திராவிட அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. திராவிட அரசர்கள் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நந்திவர்ம பல்லவா அவர் இருக்காங்கல்ல, பல்லவ அரசரோட சிறந்த அரசர் நமக்கு தெரிஞ்சதுதான் நந்திவர்ம பல்லவன். மூன்றாம் நிறைய இலக்கியங்கள் நிறைய நம்ம வந்து எழுதியிருக்காங்க அந்த பீரியட்லையும். அப்போ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசர்கள் அதாவது தமிழ் கிங்ஸ் என்ன சொல்றாங்கன்னா திராவிடியன் கிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக அப்போ பல்லவர்கள் வந்து திராவிட மன்னர் அதாவது சேரச்சோழ பாண்டியர்கள் இருந்து வேறுபட்டவங்க அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டுகள் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். திராவிட அரசர்கள் திராவிடியன் கிங்ஸ், திராவிட அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நந்திவர்ம பல்லவ இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் கிங்ஸ் திராவிடியன் கிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திராவிட அரசர்கள்னா யாருன்னா சேரச்சோழ பாண்டியர்கள் இவங்கெல்லாம் தான் நம்மளோட திராவிட அரசர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால பல்லவ அரசர்கள் இதுல இருந்து வேறுபட்டு காணப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து நம்ம இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி பாக்குறோம், கல்வெட்டுகள். அதே மாதிரிதான் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன்ஸ்னா என்ன, நடுக்கற்கள். நடுக்கற்கள் முன்னால வந்து நிறைய ஒரு வார் நிறைய நடந்திருக்கும். இன்னும் ஒரு அரசர் அரசருக்கும் இன்னொரு கிங்டத்துக்கும் ஒரு இன்னொரு ஒரு கிங்டம் இன்னொரு கிங்டம் ரெண்டுக்குமே நிறைய போர் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து ஒரு நாட்டுக்காக இன்னொரு இடத்துல போய் சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடும் போது ஒரு வீர மரணம் ஏதாவது இறந்துட்டாங்க நாட்டுக்காக இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கல் வந்து நடுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நடுக்கற்கள் அதாவது ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு வந்து அதை சொல்றாங்க. இதுதான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு நடுக்கல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், இது நீங்க பாருங்க. அதுல வந்து அந்த ஒரு வீரன் வந்து ஒரு போரிடுற மாதிரி ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு இதுலயே போட்டோ இதே கொடுத்துருக்காங்க, அந்த கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நடுக்கல் அப்படிங்கிறது. இது வந்து எந்த நூல்ல வந்து நடுக்கற்களை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து நம்ம ஏற்கனவே கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல வந்து பார்த்தோம், தொல்காப்பியம் ஏற்கனவே தொல்காப்பியர் அதுல பார்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஹீரோ ஸ்டோனை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், அதுலதான் வந்து நடுக்கற்களை பத்தி விரிவா வந்து சொல்லியிருக்காங்க, டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். இதுல வந்து முல்லை லேண்டை பத்தி மென்ஷன் பண்ணாங்க. முல்லை லேண்ட்னா என்ன, முல்லை நிலம். முல்லை நிலத்துல வந்து காடுகளை பற்றி சார்ந்த ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா முல்லை நிலம்.
அதை ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகுறது எதுன்னு பார்த்தோம்னா முல்லை ரீஜியனில் வந்துடும். அப்போது நம்ம ஏற்கனவே திணையில் நம்ம படிச்சிருக்கோம், குறிஞ்சி பார்த்துருக்கோம், முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து முல்லை நிலத்தில் வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து கால்நடைகளை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விலங்காக, ஒரு அனிமலாக எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடு இதெல்லாமே வந்து முக்கியமான ஒரு செல்வமாக வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆணிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணிறைனா என்ன, இந்த மாடு இதெல்லாமே தான் ஆணிறைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்தோட வளம், அதை ஆணிறை வந்து ஒரு இடத்தோட வளம்னு சொல்லுவாங்க, வெல்த்னு சொல்கிறாங்க. அதை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை போய் தூக்கிட்டு வர்றதுக்காக சண்டை நடக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகும்போது சண்டை நடக்கும். அப்போ சண்டை நடக்கையில் அதை வந்து மீட்டுட்டு வரும்போது அந்த வீரன் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காகவுமே சில நடுக்கர்கள் வந்து நடுவாங்க. அப்போ வீரத்தை வேற போருக்காகவும் நடுவாங்க. இந்த ஆணிறை கவரும்போது, அதாவது மாடு ஏதாவது கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்காகவும் நடுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த நடுக்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த ரீஜியன்லன்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலம். முல்லை நிலத்துல இருக்க பசுக்களை வந்து கவர்ந்துட்டு போனாலும் இவங்க வந்து அவங்களுக்காகவும் நடுக்கற்கள் வந்து நடுறாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் கிடைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்போ ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா ரெண்டு மூணு இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பா நம்ம அதை நோட் பண்ணியே ஆகணும். அது பார்த்தீங்கன்னா புலிமான் கோம்பை, புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி. புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி, இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல வந்து இருக்கு. தேனி மாவட்டத்துல இருக்குது புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொற்பனை கோட்டை இன் புதுக்கோட்டை. பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டையில வந்து இருக்கு. பொற்பனை கோட்டை, பொற்பனை கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல கிடைச்சிருக்க, டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கிறதுன்னா பொற்பனை கோட்டை. இதுவே கோட்டை கோட்டை அப்படிங்கிறது. அப்போ ஷார்ட்கட்டா நீங்க பொற்பனைனாலே புதுக்கோட்டை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். மேல வந்து புலிமான் கொம்பை அப்படின்றது தாதாப்பட்டி, தேனி அப்படின்னா. அடுத்து வந்து செங்கம். செங்கம் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. செங்கம் வந்து திருவண்ணாமலையில கிடைச்சிருக்கு. அப்போ ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நடுக்கற்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட அது வந்து எந்த நூல்ல, எந்த புக்ல வந்து அதை பத்தி நடுக்கற்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம். அதாவது தொல்காப்பியர் ஏற்றின தொல்காப்பியத்துல வந்து நடுக்கற்களை பத்தி அவ்வளவு இன்ஃபர்மேஷன், டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முல்லை லேண்ட்ல இருக்கிற ஒரு ஆணிறையை வந்து கவரும் போது அவங்க மீட்டுட்டு வர்ற ஒரு வீரனுக்காக நடுப்படுறதுமே எதுன்னு பாத்தீங்கன்னா நடுக்கற்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஏரியால கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை, பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்க பொற்பனை கோட்டை, அப்புறம் புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி அப்படிங்கிறது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிடைச்சிருக்கு. செங்கம் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ஹீரோ ஸ்டோன்ஸ் பத்தியான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ புலிமான் கோம்பை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புலிமான் கோம்பை அப்படிங்கிறது அதுல வந்து ஒரு இது, அதோடைய பிக்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது வந்து புலிமான் கோம்பையில கிடைச்சிருக்க நடுக்கல்லோட ஒரு பிக்சர் தான் நீங்க பாக்குறீங்க. அதுல வந்து ஒரு லெட்டர்ல வந்து அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க. இது என்ன ரிவர் வேலியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைகை ரிவர் வேலியில வந்து கிடைச்சிருக்கு. வைகை ஆற்றங்கரையில வந்து இது கிடைச்சிருக்கு. தேனி மாவட்டம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தேனி மாவட்டத்தில் இருக்க வைகை ஆற்று பகுதியில வந்து கிடைச்சிருக்கு. இது இது வந்து எந்த பீரியட்ல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 தான் இந்த ஹீரோ ஸ்டோனை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பீரியட் எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 3-4 பொது ஆண்டு முன், 3-4 3-4 BCE இந்த இடம், இந்த பீரியட்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து கூடல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடல்னா மதுரை பகுதிகளில் வந்து கூடல் நகர், கூடல் அப்படின்னு நிறைய வார்த்தை வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க, கூடல். அப்போ தேனி அப்படின்னு பார்க்கும்போது அந்த மதுரை ரீஜியன்ல தானே வருது. அப்போ கூடல்ங்கிற வார்த்தையை அந்த கல்வெட்டுல வந்து அவங்க யூஸ் பண்ண, இந்த ஹீரோ ஸ்டோன்ல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடலூர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன் கல் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து அதுல இருக்கு, ஒரு வேர்டு அதுல வந்து கொடுத்துருக்காங்க. கூடலூர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன் கல். அப்போ கூட இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடலூர் அப்படிங்கிறது ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆணிறை, ஆகோல் அப்படின்னா ஒரு ஆணிறையை வந்து கவர்ந்துட்டு போறது, ஆணிறை அதாவது கால்நடையை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அதை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக ஒரு அந்தவன் அப்படிங்கிறவர் போறாரு. அப்போ கொண்டு வரும்போது ஒரு சண்டை நடக்கு. சண்டை நடையில அது சண்டை நடக்கும்போது
அந்த அந்தவன் அப்படிங்கிறவரை வந்து கொன்னுடுறாங்க, இறந்து போயிடுறாரு, அந்த சண்டையில இறந்து போயிடுறாரு. அவருக்காக நடப்பட்ட கல் தான் எதுன்னு பார்த்தோம்னா புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க, புலிமான் கொம்பை நடுக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன் கல், கூடலூர்ல ஒரு ஆணிரை வந்து கவர்ந்துட்டு போறாங்க. அப்ப நடந்த ஒரு பிரச்சனையில வந்து அந்தவன் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு. அவருக்காக எழுப்பப்பட்ட கல், அவருக்காக பண்ண கல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து நடுறாங்க. அதோட பிக்சரும் பார்த்துக்கோங்க, அதுல வந்து என்னென்ன லெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. இதுவரை நம்ம பார்த்துருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஹீரோ ஸ்டோன்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகளையும் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நடுக்கற்களையும் பத்தி பார்த்துருக்கோம். கல்வெட்டுகள் அப்படிங்கிற கற்கல்ல வந்து நிறைய பொறிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நடுக்கற்கள் வந்து ஒரு கல்ல வந்து நட்டிருப்பாங்க, நட்டு அதுல வந்து வீர மரணம் அடைந்த ஒரு வீரனை பற்றியும் அதுல வந்து செய்திகள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கல்க்கு வந்து அந்த நடுக்கற்களை வந்து கடவுளாவே நினைச்சு வழிபட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த கல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பூஜை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அப்போ அந்த காலத்து மக்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுவரை நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் ஹீரோ ஸ்டோன்ஸை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காயின்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம்.